வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது அவல் இட்லி எப்படி செய்யறதுன்னு தாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் அவலையுமே பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் வந்து பொடிச்சு எடுத்தாச்சுங்க. பொடிச்ச இந்த அவலில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க. இதில் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால். நம்ம மாவு நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது மாவு. மாவு ரொம்ப லூஸாக இருந்தால் இட்லி வந்து ரொம்ப நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இப்படி இருந்தாலே ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் நம்ம இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுட்டு மாவு எடுத்து இட்லியாக நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து கையால் தான் இப்படி செஞ்சு விடணும். இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இட்லிக்கு இப்போ சட்னியும் ரெடி பண்ணிடலாம். இப்போ சின்ன வெங்காயம் உரித்தது 1 கப் அளவுக்கு, 2 தக்காளி பழம். விதைகளை நீக்கிட்டு தக்காளியை பயன்படுத்தணும் எப்பவுமே. மூணு காஞ்ச மிளகாய், 1/2 பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க இந்த அளவுக்கு. கொஞ்சமாக கல்லுப்பு, 1 கரண்டி தேங்காய் எண்ணெய். தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாங்க, இந்த எண்ணெய் மட்டும் போதும். அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இன்னொரு உணவையும் பார்த்துடலாங்க. இப்போ கேரட் வந்து துருவி எடுத்தது. ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை, துருவின தேங்காய், இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள், நறுக்கின கொத்தமல்லி இலைகள். இது கூட பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின பாதாம். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துடலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லேசாக உப்பு தூவிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், அதை அப்படியே கைகளால் பிசைஞ்சு விட்டுருலாங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். கோவக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதையும் வந்து எடுத்தாச்சு, அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு.
இப்போ நம்மளோட உணவுகள் காலை உணவுகள் எல்லாமே தயாராகிருச்சுங்க. இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். நன்றி.